ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 24/11/2020 சார்வரிவரிடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. அதிகாலை 4:23 பின்பு தசமி. நட்சத்திரம் போரட்டாதி. 7:19 பின்பு உத்தரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகுகாலம் மாலை 3:00 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாள். அதாவது கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கு கிடைக்காத மரியாதையும் பெருமையும் கௌரவமும் லாபங்களும் தன சேர்க்கைகளும் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபங்களும் சேமங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துர்கா தேவியின் நாமாவளியை பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 சுப்பிரமணியர். அதிஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஜே. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் உயரக்கூடிய உன்னதமான நாள். அதாவது வாழ்வதற்கு தேவையான வருமானம் மட்டுமல்ல சமூகத்திற்கு தேவையான வெகுமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குடும்ப கௌரவம் மிகுதியாகும். சொந்த பந்தங்களுக்கு வந்து சொந்த பந்தங்கள் முன்னாடி பெருமையாக வாழக்கூடிய தகுதிகள் அதிகரிக்கும். நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கஜத்வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிதி கணபதி. அதிஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் PW. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் ஏதோ உழைச்சோம் இருந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத விட, ஏதோ காலத்தை கடத்தணும் அப்படிங்கிறத விட, நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம பெரிய மனுஷனாக வரணும், அல்லது சாதிச்சு காட்டணும், அல்லது ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கணும், அல்லது வந்து நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அல்லது வெளிநாட்டில் வந்து போகக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கணும், இந்த மாதிரி பல்வேறு எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும் இல்லையா. அந்த எண்ணங்களில் ஒரு சில விஷயங்கள் லட்சியமாக இருந்துகிட்ருக்கும். அந்த லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புக்கான சூழல் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பித்தளை டம்ளர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கள் செல்லா தம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்களும் தன சேர்க்கைகளும் அதிகரிக்கும். சொல் பேச்சு மூலமாகவே உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள். பொதுவாகவே சினம் அப்படிங்கிற கோபத்தை தவிர்த்துட்டோம் அப்படின்னா பணம் அப்படிங்கிற லாபம் பக்குவமாகவே சேரும். யாராகவே இருந்தாலும் அந்த பக்குவத்தை புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்கோம். சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் கூட, அதாவது எதிரிகள் கூட நண்பர்களாகக்கூடிய சூழல்கள் உருவாகும். சொந்த பந்தங்களில் வந்து பெருமையான சூழல்கள் அதிகரிக்கும். பிரிந்து போன உறவுகள் வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனோ தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DI.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். கலையுலக பயணம் வந்து பிரபலியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் வந்து எதிர்காலத்தை பற்றி ஏங்கிக்கிட்டு இருக்கிற நீங்கள் இன்றைய நாளில் வந்து எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் ஏற்றம் காண முடியும் அப்படிங்கிற யதார்த்தமான தன்னம்பிக்கை வளரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாமி கும்பிடும்போது பூமி தாயை நினச்சிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு க்ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியில் புதன் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில் அல்லது வியாபார ரீதியான வகையில் லாபங்களை சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே தன்னுடைய கல்வி, தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய சமூகம், தன்னுடைய வம்சாவளி போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலமேக பெருமாள். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் கியூ எல். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஏற்கனவே தொழிலில் வந்து ஏற்றம் கண்டுகிட்டு இருந்தவங்க ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் லாபங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசார மற்றவங்களை பாராட்டும் போது மனசுக்குள்ள பெத்தவங்களை நினைக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண விநாயகர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஏ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். பாதகமான சந்தர்ப்பங்கள் விலகும், சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவங்க வந்து நல்ல மகசூலை சந்திக்கக்கூடிய பக்கத்து பூமி அல்லது பக்கத்து தோட்டம் அல்லது பக்கத்து தோப்புகளை வாங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் பலிதமாகும். மகசூல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ருத்ர நேத்ராய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே எல். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை வருமானங்களை சந்திக்கக்கூடிய, வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். மீனவராக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். சந்தோஷமான ஒரு சூழலில் குடும்பத்தில் வந்து குதூகலம் அதிகரிக்கும். பிரிந்து போன உறவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சமுந்தரராஜ பெருமாள். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஜே. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய, லாபங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. குறிப்பாக ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் துறையில் உள்ளவர்களும், இந்த ஆல்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் கூட மேன்மைகளை சந்திக்கக்கூடிய, புதிய புதிய பெரிய பெரிய கம்பெனிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அரிசி மில்லு வச்சிருக்கிறவங்க, அரிசி சம்பந்தப்பட்ட பருப்பு சம்பந்தப்பட்ட தானியம் விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் மேன்மையான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காட்டுப்பகுதி கோயிலுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் இ கே. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமும் புண்ணியமும் சேரக்கூடிய கச்சிதமான நாள்.
கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியம் இன்றைய நாளில் கிடைக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விவசாய கருவிகள் விற்பனை செய்கிறவங்க, விவசாய உரம் விற்பனை செய்கிறவங்க, மாட்டு தீவனம் விற்பனை செய்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே நீங்கள் எதிர்பார்த்த ஏராளமான தன லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VR. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுப்படையான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, பிறந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது, உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.